ஏடிஎம்கே ஃபைல்ஸ் மொத்தம் 14 பேர் ஓகே சொன்ன அமித்ஷா. பிரம்மாஸ்திரம் உள்ளே யாரு? ரகசிய குழு இறங்கியது. இந்தியாவில் உள்ள அனைத்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் அனைவரிடமும் டிசம்பர் மாதம் வரை அமைதியாக இருக்க கோரியும், குறிப்பாக மக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கு தவிர புதிய அரசியல் நகர்வுகளை டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என வாய்மொழி உத்தரவு சென்றிருப்பதாகவும், அதன் வெளிப்பாடாகத்தான் தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளில் பாஜக அமைதியை கடைபிடித்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் என்றால், சமீபத்தில் அண்ணாமலை டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்திருந்தார். அவர் ஃபெல்லோஷிப்பாக லண்டன் செல்லும் விஷயமாக பேசியது மட்டுமின்றி, கையோடு முக்கிய விஷயம் ஒன்றையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 14 பேர் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் அண்டை மாநிலங்கள் மற்றும் மலேசியா தொடங்கி முக்கிய அரபு நாடுகள் என பலவற்றில் சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும், அவை குறித்து சேகரித்து சொத்துப்பட்டியல் என சில விவரங்களை சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கிய சம்பவம் என்றால் டிஎம்கே ஃபைல்ஸ் என்றே கூறலாம். திமுகவின் முக்கிய தலைவர்கள் தொடங்கி அமைச்சர்களின் குடும்பத்தினர் என பலரது சொத்துப்பட்டியல் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக அரசியலில் ஒரு மாற்றமே நிகழ்ந்தது. இந்நிலையில்தான் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியான அன்றைய தினமே பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினர். டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்ட நீங்கள் எப்போது ஏடிஎம்கே ஃபைல்ஸை வெளியிடுவீர்கள் என கேட்டனர். அப்போது, பொறுத்திருந்து பாருங்கள், நேரம் வரும்போது செய்வோம் என கூறியிருந்தார் அண்ணாமலை. அதற்கு ஏற்ற வகையில் 2026 தமிழகத்தில் NDA கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால், எந்த அளவு திமுகவை எதிர்க்கிறோமோ அதே அளவு அதிமுகவையும் எதிர்க்க வேண்டும். எனவே அதிமுகவின் முக்கிய தலைகள் சொத்துப்பட்டியல் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விரைவில் அதிமுகவினர் தொடர்புடைய இடங்களில் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு ரெய்டு நடக்கலாம் எனவும், தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் உள்ள 3 முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றன டெல்லி வட்டாரங்கள். டிசம்பர் முதல் வாரத்தில் ரெய்டு நடக்கும் பட்சத்தில் அடுத்த வாரமே ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மொத்தத்தில் செந்தில் பாலாஜியை போன்றே விரைவில் ஏதோ ஒரு முன்னாள் அமைச்சர் சிறைக்கு போக இருப்பது உறுதி என அழுத்தம் திருத்தமாக தெரிய தொடங்கியிருக்கிறது. தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு குழு அதிமுகவினர் தொடர்புடைய இடங்களில் அவர்களுடைய சொத்துப்பட்டியலை தயார் செய்து வருகிறதா? இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.